வணக்கம். ஃப்ரெஷ்ஷா வளங்காதல கிளம்பியாச்சு. இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான வேலைக்கு நம்மளோட வீட்டோட இன்டீரியர்ஸ் டிசைன் இன்டீரியர் டிசைனர் கிட்ட போயிட்டு இருக்கோம். இன்டீரியர்ஸ் பிளான் பண்ண ஸோ நேத்து சைட் விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன், பார்க்கலனா பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஃபுல் ப்ராசஸ் எங்களுக்கு ரொம்ப புதுசு. இந்த மாதிரி இன்டீரியர் டிசைனர் எல்லாம் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கிட்ட எல்லாம் நான் வந்து யோசனை கூட பண்ணல. பட் நிறைய காரணங்கள் இருக்கு நான் எதனால சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் உங்களுக்கு போக போக சொல்றேன். ஸோ ஃபுல் ப்ராசஸ் இந்த ஃபுல் ஜேர்னியை நான் உங்களோட ஷேர் பண்றேன். எனக்கு புதுசா இருக்கிறதுனால உங்களுக்கும் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்பாவையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிச்சாச்சு. நம்ம லஞ்ச சாப்பிட்டு லாஸ்ட் பிட்டு இன்னும் கொஞ்சம் மீட்டிங் பாக்கி இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போறோம். ஸோ இன்னும் ஒரு 1 hour வேலை இருக்கு நமக்கு. இன்னும் 1 hour நமக்கு மீட்டிங் இருந்துச்சு. ஸோ இன்னைக்குள்ள வந்து அவங்க கொட்டேஷன் நம்ம பேசினபடி ரெக்யர்மெண்ட் படி கொட்டேஷனை நமக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் ஷேர் பண்ண முடியாது. நான் இப்பயே சொல்லிடுறேன் எவ்வளோ ஆச்சு, நாங்கள் என்ன பட்ஜெட் வச்சுருக்கோம், அவங்க என்ன நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா வேலை ஸ்டார்ட் ஆகட்டும், இப்போ ரொம்பவே ரா ஸ்டேஜாக இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் போகட்டும், பில்டிங் கொஞ்சம் முடியட்டும், இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகட்டும். நான் ஜஸ்ட் நாங்கள் இப்போ என்னென்ன ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கோம், இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்னென்ன வேலை நாங்கள் பார்த்துட்ருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ரிட்டர்ன் டு நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம். நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டே இன்னைக்கு, ஆனால் ரொம்ப டயரிங் டே, ஃப்ரூட்ஃபுல்லான டே. இந்த விலாக் அப்படியே நாளைக்கும் கண்டினியூ ஆகும். அம்மா வீட்டுக்கு போனோம் நாளைக்கு. ஸோ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, கொஞ்சம் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு வருவோம். டிஸ்கோ லைட்ஸ், டிஸ்கோ டான்ஸ் லைட்ஸ். பாத்ரூம்ல லைட் கெட்டு போச்சு, ஃபிளிக்கர் ஆகுது, மாத்தணும். ஸோ இப்போ நம்ம வந்து முகத்தை வந்து மமா அதோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ், விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷோட தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இதில் வந்து டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது ஃபார் ஸ்கின் இல்யூமினேஷன் அண்ட் பிரைட்னஸ். ஸோ விட்டமின் சினாவே சிட்ரிக் ஆசிட் இருக்குது இதில். மஞ்சள்னாவே நமக்கு ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக், நேச்சுரல் க்ளோ கொடுக்கும், நேச்சுரல் பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ ஸ்கின் வந்து பளபளன்னு வச்சுக்கும், தங்கம் மாதிரி வச்சுக்கும். ஸோ இன்னொன்று என்னன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகும், இது வந்து நம்ம எப்பவுமே சொல்றது தான். பட் இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு நல்லா சூட் ஆகாது மாமா அதோட ப்ராடக்ட்ஸ், ஏன்னா நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இதில். பார்த்தீங்கன்னா இன்னும் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, லெமன் ஆயில் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு ஆக்வா இருக்கு, கிளிசரின் இருக்கு. விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வித் விட்டமின் சி அண்ட் டர்மரிக் வந்து ஈஸி அப்ளிகேஷனுக்காக, டீப் கிளென்சிங், டீப் கிளீனிங்க்கு நமக்கு சாஃப்ட் சிலிகான் பிரிசல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணி வச்சிடலாம். ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஃபோம் ஃபேஸ் வாஷ் வெளியில் வரும். இந்த ஃபேஸ் வாஷே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுல்லாக ஃப்ராத்தியாக இருக்குது. ஃபோம் ஃபேஸ் வாஷ் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா ஃபேஸ் முழுக கழுத்து முழுக ஜென்டலாக நம்ம மசாஜ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பேம்பரிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிரிசல்ஸ்னால டீப் கிளீன் நமக்கு ஆகும், இந்த கிளாக்ட் போர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிடும். குக்கம்பர் எக்ஸ்ட்ராக்டும் இருக்குது. ஸோ நல்லா ரீஃப்ரெஷிங்காக இருக்கும். அதான் நல்லா சர்க்குலர் மோஷனில் கிளீன் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு ரின்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த பிரிசல்ஸ் ஈஸியாக வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நல்லா கூல் ஃப்ரெஷ் ஆகிப்போச்சு. ஸோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இதுதான் அப்ளை பண்ண போகிறோம், மமா அர்த் ஓட ஸ்கின் இல்யூமினேட் ஃபேஸ் சீரம் வித் விட்டமின் சி அண்ட் டர்மரிக் ஃபார் பிரைட் அண்ட் ரேடியன்ட் ஸ்கின்.
சீரம் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை பேலன்ஸ் பண்ணும், ஸ்கின்னை ஃபர்ம் பண்ணும், ஸ்கின்னுக்கு ஃபர்ம்னஸ் டைட்னஸ் மட்டும் இல்லாமல் பிரைட்னஸும் கொடுக்கும். ஸோ ஸ்கின்னை டைட்டன் அண்ட் பிரைட்டன் பண்ணும். நல்லா டாட் 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 ஃபேஸ் முழுக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், கழுத்தில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் நம்ம வந்து மசாஜ் பண்ணிட்டே வந்தால் ஸ்கின் இழுத்துரும். ஸோ எல்லா மாமா அர்த் ப்ராடக்ட்ஸில் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கிறது பெட்டர் சேஃப். ஏன்னாக்கா சில டைமில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட வந்து நம்ம இருக்கிற அலர்ஜியை வந்து தூண்டி விடுற சான்சஸ் இருக்குது. எல்லா மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகும். இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ரேக்ரன்சஸ் கிடையாது. சிலிகான் அண்ட் பாரபன் ஃப்ரீ. க்ளோ, ஷைன், இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் இதுதான் ஸ்கின் இல்யூமினேஷன். ஸோ மாமா அர்த்தோட எல்லா ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக அவங்க வெப்சைட் மூலயமா வாங்கிக்கலாம். அப்புறம் பத்மா 2022, இப்போ நம்ம புது வருஷத்தில் இருக்கோம், நம்ம கோடும் சேஞ்ச் ஆகும். பத்மா 2022, ஸோ பத்மா 2022 டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்கள் மாமா அர்த் வெப்சைட் மூலயமா வாங்குறீங்கன்னா 20% எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு அமேசான், நைகா, அப்புறம் ஃப்ளிப்கார்ட் மூலயமா கூட வாங்கிக்கலாம். டைரெக்டாக மாமா அர்த் ஆப் மூலயமா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மாமா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ் டாக்ஸின் ஃப்ரீ, க்ரூல்டி ஃப்ரீ, ஆர்கானிக் அண்ட் வீகன். அது மட்டும் கிடையாது, ஈகோ ஃப்ரெண்ட்லி கூட. நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் மாமா அர்த்தில் இருந்து ஒரு செடி, ஒரு பிளான்ட்டோட லிங்க் இருக்கு. அத்தனை மரம் நட்டிருக்காங்க. இன்னைக்கு ரேட்டில் லட்சக்கணக்கில் மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் சாப்ளிங்ஸ் வந்து நட்டிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு பர்ச்சேஸ் வாங்கும் போது ஒரு ட்ரீ நடுறதுக்கு சமம், இன்டெரக்டா. ஸோ நீங்கள் எக்ஸாக்ட் ஜியோலாஜிக்கல் லொக்கேஷன், என்ன பிளான்ட், என்ன ட்ரீன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் வெப்சைட் மூலயமா நீங்கள் ட்ராக்கும் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார், நம்ம நாளைக்கு சந்திப்போம். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லடா. உப்புமா அவ்வளோ சின்சியராக சாப்பிட்டுட்டு இருக்கோம் குழந்தை. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நல்லா சுட சுட வெஜிடபிள் உப்புமா. ஸோ விஹாந்த இந்த மாதிரி பண்ண சொன்னால், இது வந்து கிட்டத்தட்ட புலாவு மாதிரி இருக்கும். புதினாலாம் போட்டு நல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இஞ்சி பூண்டு வெளுத போட்டு ஸோ நல்லா நிறைய வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு செஞ்சாச்சு. ஸோ அத்திரு வந்து சர்க்கரையோடு தொட்டு சாப்பிட்டுட்டுருக்கான். இங்கே விஹான் சாப்பிட்டுட்டுருக்கான். இன்னும் அந்த ஹீட்டரை விடலை இவங்க. ஸோ பால் காய்ச்சி வச்சுருக்க, டீ போடணும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நமக்கு இவ்வளோ சமையல் தான். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து என் தாத்தாவோட தித்தி, டெத் ஆனிவர்சரி, அதாவது என் அப்பாவோட அப்பா. நான் வந்து கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன், சாப்பிடலாம் வாங்க. கடவுளே கடவுளே கடவுளே, எவ்வளோ புத்திசாலியாக இருக்கேன் நான். ஒரு லிட்டர் பால் காய்ச்சினேன், அந்த பாத்திரத்தில் காய்ச்சினேன். சரி, டீக்கு மாத்திரம் தேவையான பால் எடுத்து வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டேன். ஓகேங்களா, மிச்ச பாலை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டு இதை ஆறிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் என்ன பண்ணேன், அந்த இந்த அடுப்பும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறட்டும் சொல்லிவிட்டு அந்த அடுப்பு மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் டீ தூள் போட்டோம். இப்போ வந்து கிச்சனில் நான் டிஃபன் சாப்பிட்டு வரேன், யோசிக்காமல் இந்த பாத்திரத்தில் நான் டீ தூள் போட்டேன். திக்கு பால் இது, ஓகேவா. அடுப்பு ஆஃபாக இருக்குது, போட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பார்க்குறேன், என்னடா இது கலர் மாறல, அப்படியே இருக்குது, இன்னும் இது அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ இங்கே டீ தூள் போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், இன்னும் பாயில் ஆலியே பபிள் ஆலியே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறது, அந்த டீ அந்த இது தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற பாலை இதில் ஃபுல்லாக நான் டீ போட்டு வச்சுருக்கிறேன். இவ்வளோ டீ இப்போ தான் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ கடவுளே தேவுடா, நமக்கு ஃபோனும் வருது. நல்லா திக்காக டீ குடிப்போம் இன்னைக்கு. ஃபோன் வந்து எடுத்து இப்படி திரும்பி பார்க்குறேன், பால் பொங்கிருச்சு, ஐ மீன் டீ பொங்கிருச்சு. ஃபென்டாஸ்டிக் மார்னிங் இன்னைக்கு நமக்கு. நோ சார், தி திங் இஸ் ஆர் காபி. ஆ வாட் இஸ் ஐ அம் ஜஸ்ட் செக்ரிகேட். ஆ ஓகே. குட் மார்னிங். இன்னைக்கு வந்து அடுத்த நாள் ரெடி ஆயி அம்மா வீடு கிளம்பியாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம கார் வித்துட்டோம். ஸோ பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. அன்றைக்கே வந்து ஃபுல்லாக க்ளீனாக இந்த டாக்குமெண்ட்ஸ் அது இது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ மண்டே வந்து காரை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ இமோஷன்ஸ், எவ்வளோ மெமரிஸ், எவ்வளோ அந்த கார் அவ்வளோ நல்ல காரு, எதுவுமே எங்களுக்கு அந்த மிஸ்ஹாப் இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆகல. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு காரு. ஸோ நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கார் நாங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம வீட்டுக்கு அந்த காரில் தான் வந்தோம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஹாப்பி மெமரிஸ் அதில் பதிஞ்சு இருக்குது. பட் இப்போ புது கார் வந்த அப்புறம் பழைய கார் நம்ம விற்று தான் ஆனும். ஸோ ஓஎல்எக்ஸில் தான் விற்றுருக்கோம். பசங்களும் ரொம்ப இமோஷ்னலாக இருக்காங்க. புது கார் வந்த சந்தோஷம் ஒரு பக்கம், எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம், பழைய கார் நம்மளை விட்டு ஃபார் எவர் போகிற துக்கம் ஒரு பக்கம். ஏன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர் இல்லைங்களா. ஸோ உள்ளே இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுக்கணும். பாருங்கள் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, அழகான கண்டிஷன்.
டிஷ்யூஸ் அந்த பாக்ஸில் ஒன்று இருக்கு. ஓகே காருக்கு டாடா பாய் பாய் ஃபைனல் ஃபேர்வெல் சொல்லியாச்சு. அதான் நம்மளோட பழைய கார் ஸ்டோரி. நல்லா ஹக்ஸ் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு நல்லா இன்னொரு வாட்டி காரை வந்து ஸோ வழி அனுப்பியாச்சு. இது வந்து இப்போ இந்த பிராண்ட் மாடலே இல்லை போல. இது வந்து ஷெவ்ரலே ஏவியோ. ஓகே ஸோ நம்மளும் கிளம்புவோம். சாப்பாடு பையோட அங்க ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு டீ ஒரு ரவுண்டு, காஃபி ஒரு ரவுண்டு, மறுபடியும் டீ ஒரு ரவுண்டு. வடை பாயசம் செய்யல இன்னைக்கு. அம்மா ரவா கேசரி செஞ்சிருந்தாங்க. என்னன்னா இப்ப இந்த மாதிரி பா சுத்தமா இப்ப பசி இல்லை. ஆனா நமக்கு இனிமே சமையல் வேலையும் இல்லை. நான் வந்து 7:30 மணிக்கெல்லாம் 7:30 மணிக்கு வந்திருப்பேன். பசங்க வந்து ஜஸ்ட் இப்போதான் வந்திருக்காங்க. ஸோ ஃபுல் சாப்பாடு நமக்கு பார்சல். சமையல்னு பார்த்தீங்கன்னா என் தாத்தாக்கு பிடிச்ச எல்லா ஐட்டம்ஸ் வந்து நம்ம படைச்சிருவோம். அவங்க வந்து சுகர் பேஷண்டாக இருந்தாங்க. ஸோ நிறைய உப்பு பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து எல்லாமே அதாவது ஸ்வீட் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. பாவக்காய் நிறைய சாப்பிடுவாங்க. ஆனால் பாவக்காயெல்லாம் வைக்க முடியாது இல்லைங்களா. அப்புறம் வந்து பப்பாளி பழம் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வச்சாங்க. அப்புறம் சப்பாத்தி நிறைய சாப்பிடுவாங்க. சப்பாத்தி ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பம் கொஞ்சம் இஷ்டமாக எது சாப்பிட்டாங்க அதெல்லாம் வச்சு படிப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ போல் சாம்பார் பொரியல் காய் அப்புறம் வந்து இதெல்லாம் வடை இந்த இது நிறைய பசங்க இருக்காங்க. எல்லாருக்குமே கேசரி பிடிக்கும்னு சொல்லிட்டு ரவா கேசரி செஞ்சுருந்தாங்க. ஓகே ஸோ இன்னைக்கு ரொம்ப பெரிய லாங் டேயாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே முடிப்போம் இந்த வீடியோவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய லாங் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் நைட். பாய் பாய்.